ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு இந்த நெல்லிக்காய் கூட எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். நீங்க இதுவரை நெல்லிக்காய் கூட போட்டதே இல்லைன்னா, நீங்க பிகினர்ஸா இருந்தா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெல்லிக்காய் நாட் போடுறது மட்டும் இந்த வீடியோ பார்த்து நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா போதும், கூட போடுறது ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த கூட போடுறதுக்கு ஒரு ரோல் செலவாச்சு. இப்போ இந்த கூட எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு மொத்தம் 28 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 4.75 அடி எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்க வயரை சுற்றி வச்சிருக்கேன், அதை ரன்னிங் வயரா யூஸ் பண்ண போறேன். இப்போ கூட போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயர்ல இருந்து மொத்தம் 2.5 அடி எடுத்துக்கணும். ஸ்கேல் எடுத்து 2.5 அடி எடுத்துக்கணும். 1, 2, 2.5 எடுத்துக்கிட்டேன். இதை ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ மடக்கி வச்சிருக்கேன். 2.5 அடி இருக்கிற ஒயரு லெஃப்ட் சைடு இருக்குது, ரோலோட ஜாயிண்ட் ஆயிருக்க ஒயரு ரைட் சைடு இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை நான் ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஒயரை ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதை இந்த ரன்னிங் ஒயரில் மேலே எடுத்து போடுறேன். அதை இந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும். இந்த இடத்துல ஹோல்ட் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் 100 ஒயரை மடக்கி வச்சுருக்கேன். இதை டைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். இதில் வந்து இது ரன்னிங் ஒயரு, இது ஒரு சைடு திரும்பி இருக்கு, ஒரு சைடு நேரான ஒயர் இருக்கு, ஒரு சைடு திரும்பி இருக்கு. அதே போல் ரெண்டாவது ஒயரு ஒரு சைடு திரும்பி இருக்கு. அதே மாதிரி இது மூணாவது ஒயரு, அது ஒரு சைடு திரும்பி இருக்கு. நேரான பகுதி இந்த சைடு இருக்கு, திரும்பின பகுதி இந்த சைடு இருக்கு. இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்து மேலே வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது இருக்க ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுடணும். அடுத்து மூணாவது திரும்பி இருக்க ஒயரா இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுட்டு அடுத்து செகண்ட் லூப்புக்குள்ளேயும் விட்டுடணும். இப்போ இந்த 6 ஒயரை இழுத்து டைட் பண்ணிடணும். இப்போ ஆம்லா நாட் கிடச்சிருச்சு. இந்த நாட் எப்படி போடுறதுங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தெரியலன்னா பாருங்கள். இப்போ இது ரன்னிங் ஒயரு, 2.5 அடி இருக்குது. இந்த சைடு இருக்கிற ஒயரு ரோலோடு ஜாயிண்டாக இருக்குது, இது கட் பண்ணாத ஒயரு. இது ரெண்டு ஒயரும் நான் 4.75 அடி கட் பண்ண ஒயரு. இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ இந்த ஒயரெல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். கரெக்டாக இருக்கு. இனி நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிக்கணும். அடுத்து ரெண்டு ஒயரை அதே போல் ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து மடக்கி வச்சுருக்க ஒயரை இதில் லூஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இன்னொரு ஒயரை டைட்டாக மாட்டிக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு திரும்பி இருக்க ஒயரை ஃபஸ்ட் ஹோலில் விடணும். அடுத்து ரெண்டாவது திரும்பி இருக்க ஒயரை ஃபஸ்ட் ஹோல் செகண்ட் ஹோல் ரெண்டுலே விடணும். இப்போ இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டேன். இப்போ 100 நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிருச்சு. 2 நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. நீ அடுத்ததும் இதே போல தான் போடணும். 2 ஒயரை மடக்கி வச்சுக்கணும். இதில் இந்த பக்கம் இருக்கிறது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரை கவனமாக பார்த்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து மடக்கி வச்சுருக்க ஒயரை லூஸாக போட்டுக்கணும். அடுத்து இன்னொரு ஒயரை இதில் டைட்டாக மாட்டிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். அடுத்து ரெண்டாவது இருக்க ஒயரை ஃபஸ்ட் ஹோலில் போடணும். அடுத்து மூணாவது மாட்டியிருக்க ஒயரை ஃபஸ்ட்டு
செகண்ட் ரெண்டுலேயும் போட்டுடணும். இதை டைட் பண்ணிடணும். இப்ப மூணாவது நெல்லிக்காய் கிடைச்சிருச்சு. இனி அடுத்து ஜாயின் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை மட்டும் கரெக்டாக கவனமாக வச்சுக்கணும், மாற்றி ஜாயின் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரெண்டு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். ரன்னிங் ஒயரை மடக்கணும். ஒயரை லூஸாக தான் வச்சுக்கணும் சொருகிறதுக்காக. அடுத்த ஒயரை நம்ம டைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா பிரித்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ஒயருன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். அடுத்து ரெண்டாவது இருக்க ஒயரை ஃபர்ஸ்ட் ஹோல்ல போடணும். இப்போ மூணாவது இருக்க ஒயரை கவனமா பாருங்க, லெஃப்ட் சைடு கரெக்டா இருக்க ஒயர் இருக்கணும், ரைட் சைடு திரும்பி இருக்க ஒயர் இருக்கணும். நம்ம திரும்பி இருக்க ஒயரை தான் எடுக்கணும். அதான் இந்த சைடு வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது. இப்ப கரெக்டா வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை மட்டும் கவனமா பார்த்து போடணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது, இந்த சைடு திரும்பி இருக்க ஒயர் ரைட் சைடு இருக்கு. இந்த ஒயரை தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹோல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹோல்ல விட்டு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டேன். எல்லா ஒயரையும் நல்லா டைட் பண்ணிக்கிட்டே தான் போட்டு வரணும், இல்லைனா லூஸ் ஆயிடும். ஆறு ஒயர் சேர்ந்து இருக்கிறதுனால, ஆறு ஒயர் வர்றதுனால நமக்கு லூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ நாலு நாட் போட்டேன். மிச்சம் இருக்க எல்லா ஒயரையும் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரோட ஜாயின் பண்ணி இதே மாதிரி போடணும். அப்படி போட்டோம்னா மொத்தம் 14 நாட் கிடைக்கும். நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா ஒயரையும் யூஸ் பண்ணிவிட்டேன். மொத்தம் 14 நாட் கடிச்சிருக்கு. இந்த சைடு ரன்னிங் ஒயர் இருக்குது. இந்த ரன்னிங் ஒயரை மொதல் கட் பண்ணியிருக்க ரன்னிங் ஒயரோடு இப்படி சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். அது எவ்வளோ நீளம் இருக்கோ 2.5 அடி இருக்கணும். அதை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கடிச்சிருக்கு. நீ நெக்ஸ்ட்டு இதே போல் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு மொதல் வெட்டியிருக்க ஒயர் அளவே எடுத்துக்கணும். இதில் வச்சு கரெக்டான அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் இருக்க ஒயரை விட்டுறணும். அடுத்து இருக்க ஒயரில் தான் நம்ம நாட் போட போகிறோம். இந்த ஒயரை விட்டுறணும். இது ரன்னிங் ஒயரு. இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரு, ஃபஸ்ட்டு நாட்டோட ரெண்டு ஒயரு. இந்த ஃபஸ்ட் நாட்டில் இருக்க ரெண்டு ஒயரில் ஃபஸ்ட் இருக்க ஒயரை விட்டுறணும். இந்த ரெண்டாவது இருக்க ஒயரில் தான் நம்ம இப்போ அளவு எடுத்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ இது ஃபஸ்ட் இருக்க ஒயரு, அதை லூஸாக வச்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்த நாட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம டைட்டாக சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். அடுத்து ரெண்டாவது இருக்க ஒயரை ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே சொருகிடணும். அடுத்து மூணாவது இருக்க ஒயரை ரெண்டு லூப்புக்குள்ளேயும் சொருகிடணும். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ பேஸோட ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட்டு நாட் போட்டேன். இந்த ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரன்னிங் ஒயரை நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம அடையாளத்துக்காக போட்டு வச்சுக்கலாம். எந்த ஒயருன்னு தெரியாமல் போயிடும். இப்போ வந்து இது ரன்னிங் ஒயர் இல்லை, இதுதான் ரன்னிங் ஒயரு. இது அடையாளத்துக்கு மார்க் அடையாளத்துக்கு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து
நம்ம ஒரு ஒயர் ஒரு நாட்டிலேருந்து எடுக்கிறோம், ஒரு ஒயர் ஒரு அடுத்த நாட்டிலேருந்து எடுக்கிறோம், இதே மாதிரி தான் போட்டு வரணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இன்னொரு நாட் கிடைக்கும். இந்த ரெண்டு நெல்லிக்காய்க்கு நடுவில் இன்னொரு நெல்லிக்காய் கிடைக்கும். இதே போல தான் வரும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது நாட் போடலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடக்கி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை இந்த மாதிரி லூஸாக மடக்கி வச்சுருக்கேன். அடுத்து ரெண்டாவது இருக்க ஒயரை சுற்றிக்கிட்டேன். இப்போ இது ரன்னிங் ஒயரு, இந்த ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஃபஸ்ட் இருக்க ஒயரை ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். ரெண்டாவது இருக்க ஒயரை ரெண்டு லூப்லேயும் விட்டுறணும். இப்போ டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிருங்க. இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல வந்திருக்கு இந்த நெல்லிக்காய். எல்லாமே அதே போல வரணும், கவனமா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம மூணாவது நாட் போடலாம். ரன்னிங் வயரை மடக்கிட்டு ஃபர்ஸ்ட் வயரை லூஸா சுத்திட்டு செகண்ட் வயரை டைட்டா சுத்திக்கலாம். ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வச்சுட்டு ஃபஸ்ட் இருக்க ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் விட்டுணும். செகண்ட் இருக்க ஒயரை ரெண்டு லூப்லேயும் விட்டுணும். இதே போல இந்த லைன் போட்டு வரணும். நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இந்த லைனில் உங்களுக்கு 13 நாட்ஸ் தான் கிடைக்கும். 13 நெல்லிக்காய் கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் ரன்னிங் ஒயரையும் மொதல் இருந்த அளவே கட் பண்ணி விட்டுட்டேன். இது நடுவில் இருக்கிற ரன்னிங் ஒயரு, அதை அடையாளத்துக்கு நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒயரையும் கட் பண்ணிட்டேன். இனி அடுத்த லைன் ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு மொதல் கட் பண்ணியிருக்க ஒயர் அளவே, இதுக்கு முன்னாடி வெட்டியிருக்க ரன்னிங் ஒயர் அளவே எடுத்துக்கணும். அதே அளவு எடுத்துக்கணும். முன்ன சொன்ன போலயே ஒரு ஒயரை விட்டுறணும். அடுத்த ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இது ரன்னிங் ஒயரு, இது கட் பண்ணியிருக்க ஒயரு. 4¾ அடி கட் பண்ண இல்லையா, அந்த ரெண்டு ஒயர் இது. இதில் ஒரு ஒயரை விட்டுறணும். அடுத்த ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த ஒயரை நம்ம லூஸாக வச்சுக்கலாம், லூப் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஒயரை அடுத்த நாட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஒயரை இதில் டைட்டாக சுற்றிக்கலாம். ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். ரெண்டாவது இருக்க ஒயரை ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே சொருகிடணும். மூணாவது இருக்க ஒயரை ரெண்டு லூப்லேயும் சொருகிடணும். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். இதே போல தான் இந்த லைனும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த லைனில் உங்களுக்கு 12 நாட்ஸ் தான் கிடைக்கும். நான் அதை போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த மூணாவது லைனை போட்டு முடிச்சிட்டேன். இந்த லைனில் 12 நாட்ஸ் வந்திருக்கு. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இதை திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இந்த சைடும் இது போட்ட மாதிரியே ரெண்டு லைன் போடணும். சென்ட்ரு நாட்டிலேருந்து ரெண்டு லைன் போடணும். சென்ட்ரு நாட்டை விட்டுட்டு ரெண்டு லைன் போடணும். இந்த சைடு ரெண்டு லைனு, இந்த சைடு ரெண்டு லைனு, சென்ட்ரு நாட் சென்ட்ரு லைன் ஒன்று, மொத்தம் 5 லைன் போடணும். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் தான் போடணும். ரன்னிங் ஒயர்லேருந்து அளவு எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு எடுத்துட்டு அதே
அதே அளவு எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரில் போடணும். இதே போல் ரெண்டு லைன் போடணும். நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் கீழ் பக்கமும் ரெண்டு லைன் போட்டேன். இது வந்து பேஸோட அகலம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு லைன் மேலேயும் கீழேயும் சேர்த்து போட போகிறேன். இதுவும் மொத போட்ட மாதிரியே தான் இந்த அளவே எடுத்துக்கணும். ரெண்டே கால் அடி எடுத்துக்கணும். இந்த அளவு எடுத்துட்டு அதே போலயே ஒரு ஒயர் விட்டுட்டு இந்த இடத்துல நாட் போடணும். இதே போலவே இந்த லைன் போடணும். இது போட்டுட்டு கீழேயும் ஒரு லைன் போட்டுடணும். நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இது சென்ட்ரு லைனு. சென்ட்ரு லைனை விட்டுட்டா இந்த பக்கம் மூணு லைன் போட்டிருக்கேன், இந்த சைடு மூணு லைன் போட்டிருக்கேன். மொத்தம் ஏழு லைன் போட்டிருக்கேன். இதுதான் பேஸு. இந்த பேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப் கிடச்சிருக்கும், கிராஸ் கட் கூட மாதிரியே கிடச்சிருக்கும். இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக போட முடியும். ஃபஸ்ட் லைனில் 14 நாட்ஸு, அப்புறம் 13, 12, அப்புறம் 11, இந்த மாதிரி குறைவாகவே வந்திருக்கு. இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு நாட் வந்திருக்கு. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்திருக்குது. இப்போ நம்ம கார்னர் திருப்பலாம். இதுதான் லாஸ்ட் போட்ட லைனு. இந்த லாஸ்ட் போட்ட லைனில் நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணல, அது அப்படியே இருக்குது. இதை வச்சே தான் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். இதை கார்னர் திருப்பி அதே ஒயரில் அப்படியே சுற்றிலும் போட்டு வரணும். அந்த மாதிரி போட்டு வந்தால் தான் கூட மேலே வரும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் நான் ஃபஸ்ட்டு நாட் போட போகிறேன். சென்ட்ரு லைன்லேருந்து இது தேர்ட் நாட்டு, இந்த நாட்டில் தான் போட போகிறேன். இது வந்து இந்த நாட்டுக்கு மேலே தான் வரும். இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வராது இந்த நாட்டு. இந்த நாட்டுக்கு மேலே இருக்க இந்த ரெண்டு ஒயரில் தான் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த நாட்டு, இந்த மூணாவது நாட்டு மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒயரை இதில் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை மேலே வச்சுக்கணும். அடுத்து செகண்ட் இருக்க ஒயரை இந்த ஒரு லூப்பில் மட்டும் சொருகணும். அடுத்து தேர்ட் இருக்க ஒயரை இந்த ரெண்டு லூப்லேயும் சொருகிடணும். இதை டைட் பண்ணிடணும் இந்த நாட்டை. இப்போ வந்து ஒரு நாட் கிடச்சிருச்சு. இதான் ஃபஸ்ட்டு நாட்டு. மேலே சுற்றி வர்றதில் இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. நீ அடுத்த நாட்டும் இந்த நாட்டுக்கு மேலே தான் வரும். இந்த ரெண்டாவது நாட்டு சென்ட்ரு நாட்டிலேருந்து இது செகண்ட் நாட்டு. இந்த நாட்டுக்கு மேலே தான் இப்போ போட போகிறோம். இதுவும் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கணும். செகண்ட் ஒயரை இதில் சுற்றிடணும். இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும். ரன்னிங் ஒயரை மேலே வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க ஒயரை ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விடணும். செகண்ட் இருக்க ஒயரை ரெண்டு லூப்லேயே விட்டுடணும். இதை டைட் பண்ணிடணும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இடையில இடையில வரும். இது வந்து ஒரு நாட்டுக்கு மேலே தான் வரும். இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். இப்போ மூணாவது நாட்டு இதுவும் அதே போல தான் வரும். இந்த நாட்டுக்கு மேலே தான் போடணும். அதே போல தான் போடணும்.
இப்போ மூணாவது நாட்டு கடிச்சிருச்சு. இப்போ இந்த மூணு நாட்டும் இந்த நாட்டுக்கு மேலே தான் இருக்குது, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இனி அடுத்து வர்றது ரெண்டு நாட்டுக்கும் இடையில வரும். இந்த மூணு நாட்டும் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில தான் வரும். இது சென்ட்ரு நாட்டு, இது அதுக்கு அடுத்து இருக்க நாட்டு, இது ரெண்டுக்கும் இடையில வரும். அது கவனமாக பார்த்துக்கோங்க. இதுவும் அதே போல தான் நாட் போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்கணும், கேப்ஸ் வராம போட்டுக்கணும். இப்போ இந்த நாலாவது நாட்டு போட்டேன், அதே போலவே இங்கே வரையும் போட்டு வரணும். இது வரையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இங்கே வரையும் போட்டேன், மொத்தம் ஆறு நாட் போட்டிருக்கேன். இதில் மூணு நாட் வந்து இந்த நாட்டுக்கு மேலேயே வந்திருக்கு, இந்த மூணு நாட்டு ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்திருக்கு. இனி அடுத்த நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாட்டும் இந்த நாட்டுக்கு மேலேயே தான் வரும். இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு மேலே இருக்க இந்த ரெண்டு ஒயரில் தான் போடணும், ரெண்டுக்கு இடையில வராது. நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கணும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு மொதல் இருக்க லூப்பில் சொருகிடணும் ஃபஸ்ட் ஒயரை. அதுக்கப்புறம் இருக்க ஒயரை ரெண்டு லூப்லேயும் சொருகிடணும். இப்போ ரெண்டாவது கார்னர் நான் திருப்பிட்டேன். இந்த கார்னரில் இந்த நாட்டுக்கு மேலே தான் நாட் வந்திருக்கு. நீ அடுத்து வர்றதும் அதே மாதிரி தான் வரும். இந்த லைன் ஃபுல்லாகவே நாட்டுக்கு மேலே தான் வரும். இந்த ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும், அடுத்த லைன்லலாம் சேஞ்சஸ்லாம் இருக்காது. இந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் நீங்கள் கவனமாக போட்டிங்கன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த கூடையில் இதே மாதிரியே இந்த நாட்டுக்கு மேலே தான் வரும். இதே போல இதுவரையும் போடணும். போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த லைன் போட்டு முடிச்சிட்டேன். இந்த லைனில் எதுவுமே ட்ரையாங்கிளாக வரல, இந்த 11 நாட்ஸும் நேர் நேராக தான் வந்திருக்கு. இனி அடுத்து மூணாவது கார்னர் திருப்பலாம். இந்த கார்னர் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு எப்பவும் போல தான் போடணும். இதை டைட் பண்ணிடணும். இப்போ இந்த மூணாவது கார்னர் கடிச்சிருச்சு. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல மூணு நாட்ஸும் ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரும்.
இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். ரெண்டாவது நாட் போட்டேன் கார்னர் திருப்பிட்டு, அடுத்து மூணாவது நாட் போடுறேன். இப்போ மூணு நாட் போட்டேன். இந்த அடையாளத்துக்கு வச்சுருந்த நாட்டை பிரித்து விட்டுறேன். இப்போ இது சென்டர் நாட்டு. இனி வர்ற மூணு நாட்டு நேர் நேர் தான் வரும், ட்ரையாங்கிள் ஷேப் வராது. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதுக்கு நேர் ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன், அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இப்போ இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்திருக்கு. இப்போ எப்படி வருதுன்னு போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமாக வரும், அடுத்த லைன்லாம் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தான் கிடைக்கும். இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் கவனமாக போட்டிங்கன்னா போதும், அடுத்த லைன்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல நாலு நாட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். இந்த லைன் எல்லாம் நடுவில் நடுவில் தான் வரும், ரெண்டு நாட்டுக்கு நடுவில் தான் வரும். இப்போ இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம், இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இது ரெண்டு ஒயரையும் சேர்த்து தான் நாட் போடுறோம். அப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் தான் வரும் நாட்டு. நாட் போட்டேன், அடுத்த நாட்டும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்க ஒயர்ல தான் போடணும். இதே மாதிரி இந்த லைன் எல்லாம் போட்டுவாங்க, நான் காட்டுறேன் போட்டுட்டு. இந்த லைனோட கடைசி நாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்த நாட்டு ஆரம்பிக்கணும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு, ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இந்த இடத்துல இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்த நாட்டில் ஒரு ஒயர் எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் சேர்த்து இப்போ ஒரு நாட் போடுறேன். இப்படி செகண்ட் லைனு கண்டினியூ ஆகும். இப்போ செகண்ட் லைனு ஸ்டார்ட் ஆகுது. இனி செகண்ட் லைனில் எல்லாமே ரெண்டு ஒயரும் சேர்ந்தே தான் வரும்.
இப்போ பாருங்க, இந்த நாட்டிலேருந்து ஒரு வயர், இந்த நாட்டிலேருந்து ஒரு வயர், இந்த ரெண்டு வயர் சேர்ந்து ஒரு நாட் ஆகும். இந்த நாட்டை டைட் பண்ணிட்டேன். இனி அடுத்த நாட்டும் ரெண்டு நாட்டுக்கும் இடையில தான் வரும். இனி எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாமே அதே போல தான் வரும். இனி எதுவுமே மாறாது. நீங்கள் அப்படியே போட்டுட்டே வர வேண்டியதுதான். நீ எந்த ரெண்டு ஒயர் சேருதோ அந்த இடத்துல எல்லாம் போட்டே வரணும். வேற எந்த மாற்றமும் இல்லை. இனி எல்லாம் கரெக்டாக வரும். நீங்கள் ஆரம்பிச்ச நாட் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா ரெண்டு ஒயர் சேர்ற இடத்துல எல்லாம் போட்டு வந்தால் போதும். இது ஸ்ட்ரைட்டாலாம் வரும். இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் கவனிக்கவே தேவையில்லை. ரெண்டு ஒயர் எந்தெந்த இடத்துல எல்லாம் சேருதோ அதெல்லாம் போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த ஒரு லைன் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த லைன் வந்து ரெண்டு இதுக்கும் நடுவில் வரும். அதே போல் இந்த இடத்துல நடுவில் வரும். இது ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த இடத்துலையும் அதே போல் ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த இடத்துல நடுவில் வரும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்திட்டு வந்தீங்கனாலே அது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இதே போல் இனி போட்டே வரணும். எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கோங்க. இதே போல தான் போட்டு வரணும். நான் மேலே வரையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூட போட்டு முடிச்சிட்டேன். ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது மொத்தம் 11 லைன் போட்டிருக்கிறேன். 11 லைனே இது இந்த கூடைக்கு போதுமானு தான் இருக்குது. இனி உள்ளே சொருகணும் ஒயரு. மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் நான் உள்ளே சொருகணும். ஒவ்வொரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் இருக்குது. இந்த ரெண்டு ஒயரையும் சேம் நாட்லேயே அதே நாட்டிலேயே சொருகணும். எல்லா ஒயரையும் எந்த நாட்டில் போட்டிருக்கோமோ அதே நாட்டிலேயே சொருகணும். அதே போல் எல்லா ஒயரையும் சொருகிடணும். எவ்வளோ ஒயர் நீளம் இருக்கோ அந்த நீளம் ஃபுல்லாக சொருகிடணும். நான் எல்லாம் சொருகிட்டு காட்டுறேன். இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். மிச்சம் இருக்க ஒயரெல்லாம் சொருகிட்டேன். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு ஹேண்டிலுக்கு கொஞ்சம் ஒயர் பத்தலை. அதனால நான் ஸ்டஃப் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இதில் கட் பண்ண மிச்ச ஒயரையெல்லாம் வச்சு போட்டிருக்கிறேன். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு நான் 5.5 அடி எடுத்தேன். ஸ்டஃப் வச்சு போடுறதுனால 5.5 அடி எடுத்தேன். நீங்கள் 3 ஒயரில் போடணுன்னா 5 அடி எடுத்துக்கோங்க போதும். இந்த கூட போடுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.